हेलो स्टूडेंट्स वेलकम टू लर्निंग मैक्स इनका वीडियो नम्बर 8th स्टैंडर्ड ग्राफ पत्ती नम्बर पाकपो दट इस थर्ड चैप्टर इत अलजेब्रा कंटिन्यूटी नम्बर ग्राफ मट कुछ टच पड़ेल और मुख्य विषय ग्राफ अब आक्चुअली इत पतना विषय नम्बर सब्जेक्ट पोस्ट पड़ मुड़े टाइमिंग कारण चलें बट 9th स्टैंडर्ड सेम टापिको नम्ला मुड़ वरी சின்ன சின்ன விஷயங்கள் மட்டுமாவது உங்களுக்கு எப்படி ஒரு பாயிண்ட் பிளாட் பண்ணுறதுன்றது மட்டுமாவது சொல்லி கொடுத்துடலாம் ஸோ இப்போ நமக்கு இந்த டைமிங் அதை யூஸ் பண்ணிக்கலான்றதுனால நான் இப்போ இதுக்கான வீடியோ இப்போ போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா அதாவது ஹவு டு பிளாட் பாயிண்ட் என்ன கிராஃப் பேப்பர் அப்படின்றது தான் இப்போ உங்களுக்கு இந்த சாப்டரில் இருக்கும் ஸோ அதை நம்ம பார்க்குற முன்னாடி இந்த கிராஃபை யாருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அவர் எதுக்காக இதை ஃபைண்ட் அவுட் பண்ணாருன்னு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருப்பாங்க அது என்ன அப்படின்னா ரெனி டெஸ்கார்டஸ் அப்படின்ற ஒரு மேத்தமெட்டிஷியன் வந்து 17th செஞ்சுரியில் அவர் வந்து ஆக்சுவலி ஒரு சிக் சைல்டு வந்து சிக் சைல்டுனா ஒரு பெட்லேயே படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து ஒரு பேபியாக இருந்திருப்பார் ஸோ அந்த மாதிரி அவர் படுத்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சீலிங்கில் வந்து ஒரு ஃப்ளை இந்த மாதிரி ஒரு ஃப்ளை வந்து உட்காந்துருக்கிறத அவர் நோட் பண்ணியிருப்பார் அந்த ஃப்ளை வந்து எந்த இடத்துல இருக்குன்றத லொக்கேஷன் எப்படி லொக்கேட் பண்ணுறதுன்றதுக்கு அவர் ஒரு விஷயம் ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு பேசிக் கான்செப்ட் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரு கார்னரில் ஒரு எட்ஜிலேருந்து அந்த ஃப்ளை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இதுதான் அந்த வேர்டெக்ஸ்னு வச்சுக்கோங்களேன் அந்த எட்ஜிலேருந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே ஹரிசாண்டல் லைனில் எப்படி அது மூவ் பண்ணியிருக்கு அப்படின்றதும் அங்கேருந்து மறுபடியும் வேர்ட்டிக்கலாக எப்படி நம்ம மேலேயோ கீழேயோ எப்படி போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயம் அவர் ஒரு ஸ்டோரி மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க இது நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக இதில் சொல்கிறேன் பட் கிராஃபில் உங்களுக்கு இதை தெளிவாக புரிஞ்சிடும் கண்டிப்பாக என்ன அப்படின்னா இப்போது இந்த சீலிங்கில் அப்படி இந்த எட்ஜுக்கு அப்புறம் ஒரு ஒரு யூனிட்டாக அவர் ஜஸ்ட் இது ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது இப்போது ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கு ஒரு ஒரு லைன் மாதிரி இப்போ நம்ம வேர்டிக்கலாகவும் ட்ரா பண்ணுறாரு ஹரிசாண்டலாகவும் ட்ரா பண்ணிக்கிறாரு தட் இஸ் ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலாக சொன்னேன் தென் இப்போ வேர்டிக்கலாகவும் ட்ரா பண்ணிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அந்த ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ அந்த வேர்ட் அந்த ஃப்ளை வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தட் இஸ் இப்போ இந்த பிளேஸில் இருக்குது ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா இதை ஸ்டார்டிங் பாயிண்ட்னு எடுத்துக்கிறாரு இந்த வேர்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா தட் இஸ் இந்த பிளேஸ் இந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா இதை வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்னு எடுத்துக்கிறாரு ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்படி அந்த ஃப்ளை ஒரு ஒரு யூனிட்டாக மூவ் பண்ணுற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 யூனிட் 2 யூனிட் 3 யூனிட் 4 யூனிட் ஹரிசாண்டலாக 4 யூனிட்டு தென் அங்கேருந்து வேர்டிக்கலாக 1, 2, 3 மேலே ஒரு 3 யூனிட்ஸ் மூவ் பண்ணுற மாதிரி ஓகேங்களா ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை வந்து எப்படி அவர் லொக்கேட் பண்ணி காட்டுறார் அப்படின்னா 4,3 எடுத்துக்க சொல்கிறார் என்னென்னா 4,3 ஸோ இது தான் வந்து கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் ஆர்டர்ட் பேட்ஸ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம இதே ஃப்ளை வந்து இப்போ ஒரு சிலர் இப்படி டைரெக்டாக மூவ் பண்ணுற மாதிரி வேர்டிக்கலாக மூவ் பண்ணுற மாதிரி 1, 2, 3 அப்படி போயிட்டு தென் ஹரிசாண்டலாக வராங்க அப்படின்னா 1, 2, 3, 4 அப்போ இதே லொக்கேஷனை அவங்க எப்படி குறிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,4 குறிப்பாங்க ஸோ இப்போ நமக்கு மேத்தமெட்டிக்கலாக இது ரெண்டுமே இந்த ஃப்ளைனுடைய லொக்கேஷன் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லக்கூடாது சொல்ல முடிந்தாலுமே நம்ம சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயந்தான் ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு கான்செப்ட்க்கு ஆன்சராக இருக்கும்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அப்போ இது ரெண்டுத்தில் எதை நம்ம கரெக்டான கன்க்ளூஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்காக அவர் ஒரு விஷயம் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃப்ளை ஹரிசாண்டலாக மூவ் பண்ணுது இல்லைங்களா இந்த ஹரிசாண்டலாக மூவ் பண்ணுறது இல்லைங்களா இதுக்கு பேரெல்லாம் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க அது என்ன எதுன்ற டீட்டெயில்ஸாக நான் கிராஃபில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா தென் அங்கேருந்து அந்த ஹரிசாண்டல் லைனுக்கு அப்புறமா இங்கேருந்து வேர்டிக்கலாக மூவ் பண்ணுறது எத்தனை பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணுதுன்றத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஏதாவது ஒரு ஆன்சர் தான் அதுக்கு ஃபைனலாக இருக்க முடியுன்றதுனால நம்ம ஹரிசாண்டலாக ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிவிட்டு தென் அங்கேருந்து வேர்டிக்கலாக மூவ் பண்ணுற அந்த விஷயத்தை தான் நம்ம ஆன்சர்னு எடுத்துக்கணும் ஸோ அப்போ இந்த லொக்கேஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைனுடைய லொக்கேஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4,3 சிமிலர்லி இப்போ நம்ம மற்ற ஃப்ளைஸ் இதில் இன்னும் சில ஃப்ளைஸ் இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க இல்லைங்களா இதுக்கு கூட நம்ம ஆன்சர்ஸ் நீங்கள் ஓனாக கூட ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு புரியறதுக்காக இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் ஓகேங்களா பட் நான் இதை சொல்ல ஏன்னா இது ஹரிசாண்டலாகவும் 1 தான் இருக்குது வேர்டிக்கலாகவும் 1 தான் இருக்குது ஸோ 1,1 போது உங்களுக்கு அதனுடைய ஆன்சர் எங்கே ஃபஸ்ட்டு போகிறோன்றது தெளிவாக தெரியாது ஓகேங்களா ஸோ அதனால் நான் இப்போ இதுக்கு சொல்கிறேன் இப்போ இதுக்குன்னு என்ன வரும் தட் இஸ் ஹரிசாண்டலாக ஃபஸ்ட்டு 1, 2, 3 தென் அங்கேருந்து வேர்டிக்கலாக ஸோ அப்போது இங்கே 3 யூனிட்ஸு வேர்டிக்கலாக 1 யூனிட்னும் போது கோஆர்டினேட்ஸ் எப்படி வரணும் 3,1 வரணும் ஓகேங்களா சிமிலர்லி
இந்த பாயிண்ட்டை கவனிங்க. இதுவும் நான் சொல்லிடுறேன், பிகாஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்டிக்கல் ஹரிசான்லாவும் 2 units, வேர்ட்டிக்கலாகவும் 2 units, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஈவன் உங்களுக்கு புக்கில் கூட பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ்க்கு ஜஸ்ட்டு கிராஃபில் இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸில் ஜாயின் பண்ணி காட்டியிருப்பாங்க. பட் அங்கே லைன் ஜாயின் பண்ணது இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அந்த பாயிண்ட் எப்படி லொக்கேட் பண்ணுறது, அந்த பாயிண்ட்டுக்கு என்ன கோஆர்டினேட் ஃபைண்ட் அவுட் பண்ணது தான் உங்களுக்கு நல்லா தெரியணும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிக்சர் கொடுத்துட்டு லொக்கேட் த பாயிண்ட், அந்த பாயிண்ட்னுடைய கோஆர்டினேட்ஸ் என்னன்னு கேட்பாங்க. சம்டைம்ஸ் கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டு உங்களை அதை லொக்கேட் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து கிராஃபுக்கு, நீங்கள் ஈவன் 12th standard வரைக்கும் கூட நீங்கள் கிராஃபில் பார்க்குற விஷயம் இதுவாக தான் இருக்கும். ஸோ தட் நீங்கள் இப்போவே இதை நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது 12th standard போயிட்டு கிராஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணுன்றது கூட இல்லை. ஏன் அப்படின்னா, அதாவது இவ்வளோதான் கிராஃப்னு நான் சொல்ல வரல, நிறைய விஷயம் நீங்கள் ஒரு சிலது எலிப்ஸு பேரபுல ஹைப்பர்போலாம் நிறைய விஷயம் படிப்பீங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா இதுதான் பேஸு, இது தெரியாமல் உங்களால் அதை தொடர்ந்து எதுவுமே அங்கே பண்ணவே முடியாது. ஸோ எப்படி ஒரு பாயிண்ட் லொக்கேட் பண்ணுறோன்றது தான் பேஸு. ஸோ அதனால் இப்போவே அதை ஒழுங்காக கற்றுக்கோங்க. ஈவன் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட வந்து ஜென்ரலாக வேறு எதனா டாபிக்ஸ் போடலாம் அப்படின்னா கூட நிறைய விஷயம் நம்ம ஆல்ரெடி நிறையா ஜென்ரலாக எல்லா விஷயத்துலையும் பார்த்துட்டதுனால, ஸோ எனக்கு என்னவோ இந்த கிராஃப் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கணும்னு நினச்சதுனால தான் நான் இப்போ கூட இதை ஸ்டார்ட் பண்ணேன், ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் எப்படி லொக்கேட் பண்ணுறது, ஹரிசனில் 1 unit மூவ் ஆயிருக்கு, வேர்டிகலாக 3 units, அப்போ இது என்னது 1,3, ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பேர், அண்ட் தென் இந்த சிஸ்டம்க்கு என்ன பேர், இதனோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னும் நிறைய விஷயம் நம்மளுக்கு இருக்குது. ஜஸ்ட் இப்போதைக்கு நீங்கள் இன்ட்ரடக்ஷனில் இது அதே மாதிரி ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்னுடைய ஆர்டர் பேரில் ஃபஸ்ட்டு 1 எக்ஸ் கோஆர்டினேட்னு சொல்லுவாங்க, செகண்ட் 1 ஒய் கோஆர்டினேட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மட்டும்தான் இந்த ஃபஸ்ட்டு பேரால் இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இஃப் இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து நம்ம இந்த ஒரு எக்ஸாம்பிளை வச்சுக்கிட்டு ரெனி டெஸ்கார்டிஸ் அப்படின்ற அவருடைய பேரை யூஸ் பண்ணி தான் அவரை ஹானர் பண்ணுற விதமாக தான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த கிராஃப்னுடைய லொக்கேட்டிங் பாயிண்ட்ஸ்க்கு பேர் என்னென்னா கார்ட்டீஷியன் சிஸ்டம், ஓகேங்களா? அதே மாதிரி அந்த ஆக்சஸ்க்கு பேர் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால கார்ட்டீஷியன் கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவாங்க, கோஆர்டினேட்டு சிஸ்டம்னு சொல்லுவாங்க, இல்லை கார்ட்டீஷியன் கோஆர்டினேட்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி சொன்னாலும் ஒன்று தான், ஒரே விஷயத்து தான், கிராஃப்க்கு அந்த மாதிரி வெவ்வேறான நேம்ஸ் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதை தொடர்ந்து அந்த ஆர்டர் பேர்ஸை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது, என்ன இதுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணுங்கள், புரிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க, முடியாதது நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இஃப் இன்கேஸ் இப்போ நான் சொன்னதிலே ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். தட் இஸ் அந்த இன்ட்ரடக்ஷன்னு என்ன சொன்னேன் அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது புரியலன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.